Hi friends, welcome to Salt and Pepper. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வாழைக்காய் பொடிமாஸ் எப்படி செய்யணும் பார்க்க போறோம். அதுக்கு நான் வந்து நான் மூணு வாழைக்காய் எடுத்து அத இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இத வந்து வாட்டர் ஹீட் பண்ணி அதல வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் வெந்ததுக்கு அப்புறம் இத எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த வாழைக்காய் வந்து நல்லா வெந்திருச்சு. வேக வைக்கும்போது நீங்க உப்பு கொஞ்சம் லைட்டா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி வெந்ததுக்கு அப்புறம் தோல் தனியா உரிச்சு எடுத்து வச்சிருங்க. இப்போ வந்து இந்த வாழைக்காயை வந்து கேரட் சீவற அந்த கட்டையில வந்து நம்ம சீவி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொடிமாஸ் கட்டையில பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை இந்த இதெல்லாம் தனியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து வடசட்டியில் ஆயில் விட்டாச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கணும். இப்போ ஆனியன் வந்து நல்லா வதங்கிருச்சு. நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க வாழைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். வாழைக்காய் வந்து நல்லா வெந்துடக்கூடாதுங்க. கொஞ்சம் நடுத்தரமாக வெந்தாதான் இந்த பொடி மாஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். நம்ம வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணோம். இப்போ வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து காரத்துக்கு ஏற்ற சாம்பார் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிளகா பொடி ஆட் பண்ணிக்கிறனால பண்ணிக்கலாம். இதை நல்லா வணக்கி விட்டாச்சு. இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்மளோட பொடிமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோடய வீடியோஸில் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வேணும்னா மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.